ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு துணுக்குமுட சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ 12th படிச்சுட்டுருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ ஆல் ஓவர் இந்தியாவில் மேக்ஸிமம் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களுடைய பப்ளிக் எக்ஸாம் வந்துட்டு எழுதிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த வீடியோவில் நான் அவங்களுக்காக ஒரு சூப்பரான ஒரு கண்டென்ட் தான் கொடுக்க போகிறேன். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா, எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்லையுமே வந்துட்டு ஸ்போர்ட்ஸில் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வம் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நல்ல நல்ல ரெப்யூட்டடான இன்ஸ்டிடியூஷன் தேடிட்டே இருப்பாங்க, ஸ்போர்ட்ஸு ரிலேட்டடாக படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக மட்டுமே, ஸ்போர்ட்ஸ் கோர்சஸ் படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக மட்டுமே வந்துட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு ஆர்வத்தோடு இருக்கிறதுங்க. நல்ல நல்ல இன்ஸ்டிடியூஷன் தேடிட்டு இருக்கும் பட்சத்தில் அதுக்கான வீடியோவாக தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு கொடுக்க போகிறேன். ஸோ இதில் ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு 10 ரெப்யூட்டடான இன்ஸ்டிடியூஷன் நான் சொல்கிறேன். இந்த இன்ஸ்டிடியூஷன் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, முழுக்க முழுக்க ஸ்போர்ட்ஸுக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு இன்ஸ்டிடியூஷன். இங்கே வந்துட்டு ஸ்போர்ட்ஸ் கோர்சஸ் மட்டுமே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா சொல்லித்தராங்க. ஸோ அந்த லிஸ்ட் தான் நம்ம இந்த வழியில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதை பார்க்குறது போகிறதுக்கு முன்னாடி, இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வாரீங்க அப்படின்னா, நம்ம சேனலுடைய நேம் வந்துட்டு துணுக்கு முட்டை. இதில் எஜுகேஷன் ரிலேட்டட் கண்டென்ட் நான் உங்களுக்கு தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கேன். அதுக்கான சப்போர்ட்டை நீங்கள் எனக்கு சப்ஸ்கிரைப் மூலமாக கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க, தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. ஸோ இந்த 10 இன்ஸ்டியூஷன் அவங்களுக்கு நான் சொல்கிறேன். இந்த 10 இன்ஸ்டியூஷனில் 9 இன்ஸ்டியூஷன் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க ஸ்போர்ட்ஸுக்காகவே உருவாக்கப்பட்டது. ஒரு இன்ஸ்டியூஷன் மட்டும் காமனான இன்ஸ்டியூஷன், அங்கே ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடான ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது. ஸோ அது என்னென்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு இது வந்துட்டு ஆர்டர் வைஸாக தான் சொல்கிறேன், தவிர்த்து இதில் ரேங்க் வைஸ் கிடையாது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, மணிப்பூர் இம்பாலில் இருக்கக்கூடிய நேஷ்னல் ஸ்போர்ட்ஸ் யூனிவர்சிட்டி சொசைட்டி. ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, குஜராத்தில் இருக்கக்கூடிய ஸ்வர்ணிம் குஜராத் ஸ்போர்ட்ஸ் யூனிவர்சிட்டி ஸ்போர்ட்ஸ் யூத் அண்டு கல்ச்சர் ஆக்டிவிட்டீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய இந்த யூனிவர்சிட்டி. மூணாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, தமிழ்நாடு ஃபிசிக்கல் எஜுகேஷன் அண்டு ஸ்போர்ட்ஸ் யூனிவர்சிட்டி. ஸோ இது சென்னையில் இருக்கக்கூடியது. நாலாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நேஷ்னல் அகாடமி ஆஃப் ஸ்போர்ட்ஸ் மேனேஜ்மெண்ட். ஸோ இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மும்பையில் லொக்கேட் ஆகிருக்குது. ஐந்தாவது பார்த்தீங்க அப்படின்னா, சிம்பயாசிஸ் ஸ்கூல் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் சயின்சஸ். ஸோ இது இருக்கக்கூடிய இடம் வந்துட்டு புனே. ஆறாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இது ஒரு ப்ரைவேட் டீம்டு யூனிவர்சிட்டி. இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா சென்னையில் லொக்கேட் ஆகிருக்குது. ஸ்ரீ ராமச்சந்திரா மெடிக்கல் காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட்டோடைய பார்ட்டு தான் இந்த சென்டர். இது சென்டர் ஃபார் ஸ்போர்ட்ஸ் சயின்ஸ், சென்னையில் இருக்கக்கூடியது. இட்ஸ் அ பார்ட் ஆஃப் ஸ்ரீ ராமச்சந்திரா மெடிக்கல் ரிசர்ச் அண்டு இன்ஸ்டியூட். ஏழாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இன்ஸ்டியூட் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ரைவேட் இன்ஸ்டியூஷன், புனேயில் லொக்கேட் ஆகிருக்குது. எட்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரே இது இன்ஸ்டியூஷன் ரெண்டு இடத்துல வந்துட்டு லொக்கேட் ஆகிருக்கிறது, லக்ஷ்மி பாய் நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபிசிக்கல் எஜுகேஷன். ஸோ இது குவாலியரில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இருக்குது. அதே இதோடைய பிரான்ச் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, கேரளாவுடைய கேபிட்டல் சிட்டியான திருவனந்தபுரம், அதாவது திருவனந்தபுரத்தில் வந்துட்டு லொக்கேட் ஆகிருக்குது, லக்ஷ்மி பாய் நேஷ்னல் காலேஜ் ஆஃப் ஃபிசிக்கல் எஜுகேஷன். ஸோ இது 9வது. இந்த 9 இன்ஸ்டியூஷனுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க ஸ்போர்ட்ஸ்க்காகவே உருவாக்கப்பட்ட இன்ஸ்டியூஷன். 10வதாக நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்க அப்படின்னா, இது ஒரு காமனான இன்ஸ்டியூஷன், நீங்கள் எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க, IIM, அதாவது இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் மேனேஜ்மெண்ட் கோர்சஸ் நம்ம வந்து படிக்கலாம், ரொம்ப ரெப்யூட்டடான இன்ஸ்டியூஷன் இல்லையா. ஸோ இங்கே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, பிஜி டிப்ளமோ இன் ஸ்போர்ட்ஸ் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கக்கூடிய ஒரு கோர்ஸ் வந்துட்டு கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் இங்கே வந்துட்டு இந்த MBAல இந்த பிஜி டிப்ளமோவில் இந்த ஸ்போர்ட்ஸ் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் வந்துட்டு எடுத்து படிக்கலாம். மற்ற 9 இன்ஸ்டியூஷனுமே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்போர்ட்ஸ்க்காக உருவாக்கப்பட்டது. இங்கே ஸ்போர்ட்ஸ் கோர்சஸ் எல்லாமே வந்துட்டு பார்த்திங்கன்னா இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், பிபிஎட் இருக்குது, அதுக்கப்புறம் பேச்சுலர் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் சயின்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்ஸ் ஃபிசியாலஜி. ஸோ இந்த மாதிரியான நியூட்ரிஷன் இந்த மாதிரியான கோர்சஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஸ்போர்ட்ஸ் சைக்காலஜி இந்த மாதிரியான கோர்சஸ்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த 9 இன்ஸ்டியூஷனில் இருக்குது. ஸோ நீங்கள் இப்போ தமிழ்நாடாக இருக்கும் பட்சத்தில் தமிழ்நாட்டில் இந்த தமிழ்நாடு ஃபிசிக்கல் எஜுகேஷன் அண்ட் ஸ்போர்ட்ஸ் யூனிவர்சிட்டி இருக்குது. அதை தவிர்த்து நீங்கள் ஆல் ஓவர் இந்தியாவில் நிறைய ஸ்போர்ட்ஸ் யூனிவர்சிட்டிஸ் இருந்தாலும் இந்த 9 வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெப்யூட்டடான இன்ஸ்டிடியூஷன். ஸோ நீங்கள் அடுத்து 12th முடித்ததுக்கப்புறம் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது இதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் இந்த வீடியோவில் சொல்ல வந்தது.
இதில் நம்ம வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடான கோர்ஸஸ் சொல்லித்தரக்கூடிய இன்ஸ்டியூஷன் பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், வீடியோ வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுடைய நேம் வந்துட்டு துணுக்கு முட்டை, அதுக்கு வந்துட்டு ஒரு சப்ஸ்கிரைபை தட்டி விடுங்க. உங்கள் சப்போர்ட்டை கொடுத்துக்கிட்டே இருங்க. அடுத்த வீடியோவில் நான் இன்னும் நிறைய உங்களுக்கு எஜுகேஷன் கண்டென்ட்டோடு நான் உங்களை வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.